நான் உங்க பத்ரமா பேசுறேன். என் உடல்நிலை இப்ப பரவால, நான் சுகமாயிட்டேன். என்ன நலம் தெரிவிச்ச அத்தனை பக்த கோடிகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அடிபட்டுட்டேன்னு சொன்ன உடனே என்ன மனம் கண் கலங்கி கண்ணீர் விட்ட குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. தொலைபேசியில போன் பண்ணி அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அழுதவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. அவங்களுக்குலாம் நான் கைமாறி என்ன செய்ய போறேன்னு தெரியல. அனைத்து பக்த கோடிகளுக்கும் என்ன நலம் விசாரிச்ச அனைத்து ஆண் பெண் குழந்தைங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கொடிய நோய் வைரஸ்ல இருந்து நம்ம வெளியே வருவோம். இந்த ஊரடங்கு முடிஞ்ச உடனே கண்டிப்பா கோயில் திறந்து அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிக்க போறேன். இந்த ஊரடங்கு முடிவிட்டோம். அதே போல ஒவ்வொருத்தவங்களும் கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு வரவங்க மட்டும்தான் அருள்வாக்கு கண்டிப்பா அனுமதிக்க போறேன். இந்த ஊரடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கிடையாது, கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருக்கணும். அதே போல மக்களுக்கு நான் தெரியப்படுத்துறது என்னன்னா, தேவையில்லாத இடத்துல வெளியே போகாதீங்க, தேவையில்லாத இடத்துக்கு கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க, முதல்ல முகக்கவசம் அணிஞ்சுக்குங்க, அடிக்கடி கை கழுவுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணிக்கோங்க, இடைவெளி விட்டு நின்று பேசுங்க. இது முக்கியமா என் பக்தர்களுக்கும் மற்ற அனைத்து குழந்தைங்களுக்கும் நான் தெளிவுபடுத்துறேன். முக்கியமா நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாருக்குன்னா அனைத்து காவல்துறை ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. செவிலியர்கள், அனைத்து செவிலியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அனைத்து மருத்துவ கலையில இருக்கிற அனைத்து மருத்துவ நிதியில் இருக்கிற துறையில இருக்கிற ஐயா அவர்களுக்கும், டாக்டர்கள் அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி. துப்பறி பணியாளர்கள், ராவு பகல் இல்லாம துப்பறி பணியாளர்கள் அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி காலத்துல கூட இங்க மக்களுக்கு, இந்த ஊர் மக்களுக்கு, உலக மக்களுக்கு நீங்க அனைத்து பேரும் உதவி செய்றீங்க. அனைவருக்கும் ஒரு மிக்க நன்றி. விலகி இருப்போம், தனிச்சிருப்போம், வீட்டிலே இருப்போம்.